எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தேய்பிர பஞ்சமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு குறைவும் இருக்காது, வீட்டில் வந்து செல்வ செழிப்பு கூடும், வாராகி அம்மனோட அருள் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேய்பிர பஞ்சமி அன்னைக்கு இதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து வசந்தங்கள் வரும். உங்கள் வீட்டில் வந்து சண்டை சச்சரவு, பண பற்றாக்குறை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, வீட்டில் வந்து சுபிட்சமாக இருக்கும். இது வந்து இந்த பரிகாரத்தின் மூலமாக நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நன்மைகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு கற்பூரவல்லி செடி இருந்தால் நீங்கள் அதிலிருந்து பறிச்சுக்கோங்க, முன்னாடி நாளே பறித்து வச்சுக்கோங்க. இல்லையா, உங்கள்கிட்ட இல்லைன்னா வேறு எங்கேயாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து பறித்து அதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கற்பூரவல்லிக்கு இன்னொரு மகிமை என்னென்னா, வள்ளி முருகனோட துணைவி மண் வள்ளியோட பேரில் இருக்கிறதுனால இந்த கற்பூரவல்லிக்கு வந்து ரொம்ப வந்து மகிமைகள் இருக்குது. இது கற்பூரவல்லியில் வந்து வள்ளியோட அம்சம்னால இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறதுனால முருகனோட அருளும் நம்மளுக்கு சேர்ந்து வள்ளியோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஓமவல்லி வந்து ஓமவல்லி கற்பூரவல்லி இது ரெண்டும் எந்த பேருனாலும் சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து வீட்டில் வளர்த்துக்கிட்டு வந்தாலே, அதற்கு நீர் ஊற்றிக்கிட்டு வந்தாலே நம்ம வீட்டில் உள்ள கஷ்டங்கள்லாம் நீங்கி கண்டிஷ்டி நீங்கி நம்மளுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும், ஒரு கெட்ட சக்திகளை உள்ளே விடாமல் நல்ல சக்திகளை மட்டும் விடும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தேய்பிர பஞ்சமி அன்னைக்கு எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு அஞ்சு வந்து கற்பூரவல்லி இலைகளை எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு சுத்தமாக ஒரு தட்டில் சந்தன குங்குமம் இட்டுட்டு இந்த அஞ்சு இலைகளை நல்லா ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் அடுக்கி வச்சுக்கணும். அடுத்து ஒன்று, இதுக்கு ஒன்று தேவையானது என்னென்னா, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் ஒரு அஞ்சு, அஞ்சையும் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த இலைகள் மேலே நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு இதை வந்து நீங்கள் வந்து வாராகி முன்னாடி வச்சுருங்க. வாராகி இல்லாதவர்கள் வந்து வாராகியாக நினச்சி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்க. வாராகி அம்மனை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அதில் வந்து இந்த கற்பூரவல்லியை வந்து நீங்கள் ஏற்றுங்க. ஏற்றும்போது உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் ஏற்றணும். இப்போ கடன் அடையிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை சொல்லி நீங்கள் ஏற்றுங்க. இந்த கற்பூரவல்லியில் ஒரு வாசம் வரும், சும்மாவே அதிலோடைய ஒரு வாசம் வீடு ஃபுல்லாக மணக்கும். இது வந்து நம்ம பச்சை கற்பூரத்தோடு ஏற்றுறதுனால என்ன ஆகுனா வீடு ஃபுல்லாக மணக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மூலையிலையும் கொண்டு போய் காமிக்கணும். ஏற்றிட்டு ஒவ்வொரு மூளை, உங்கள் வீட்டில் எத்தனை மூளை இருக்கோ அத்தனை மூலையிலையும் காமிச்சிட்டு கொண்டாந்து வச்சுடுங்க. இந்த எரிஞ்சு போன இந்த இலைகளை என்ன பண்ணுன்னா, அடுத்த நாள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இது வந்து முருகனோட அருளையும் பெற்றுத்தரும், வள்ளியோட அருளையும் பெற்றுத்தரும். முருகன் வந்து வள்ளிக்கு வந்து வரம் கொடுத்துருக்காங்க. இந்த கற்பூரவல்லியை யூஸ் பண்ணுறதுனால நல்லா அவங்க வீட்டில் ஒரு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வரம் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த கற்பூரவல்லியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது வீட்டில் உள்ள பணத்தேவைகள் பூர்த்தியாகும், கடன் போயிடும், வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் வராது, நோய் நொடிகள் வராது, கெட்ட சக்திகள் உள்ளே வராது. இது வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடித்ததுனால, வாராகி அம்மனுக்கு உகந்தனால தேய்பிரி பஞ்சமி அன்னைக்கு இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் உள்ள கடனும் ஓடிடும், வறுமைகள் ஓடிடும், வீட்டில் உள்ள எல்லா நெகட்டிவ்கும் ஓடிடும். வீட்டில் வந்து நல்ல ஒரு சக்தி வந்து வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகி வரும், பணம் பற்றாக்குறை தீரும். ஒரு அற்புதமான இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் வந்து சுபிட்சம் கிடைக்கும். இந்த வாராகி அம்மனுக்கு உகந்த நாளான தேய்பிர பஞ்சமியில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த கற்பூரவல்லி செடிக்கு வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கிரகிக்கும் சக்தி இருக்குது. அதுக்கு வந்து அதை வந்து நம்ம சொல்கிறத கேட்டுக்கிறோம், கேட்டுட்டு நம்ம கடவுள்கிட்ட வந்து அது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் இதுக்கு அந்த அளவுக்கு வந்து முருகன் வந்து வரம் கொடுத்துருக்காரு. இந்த இலையை நீங்கள் வந்து தண்ணீர் ஊற்றி வளர்க்கும்போது, நீங்கள் தண்ணீர் ஊற்றும் போது அதுக்கிட்ட பேசிட்டு உங்கள் குறைகளை சொல்லிக்கிட்டே வரும்போது நாளடைவில் உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு கூடும், கடன் சுமை குறையும். இந்த கற்பூரவல்லி இலைக்கிட்ட வந்து நம்ம வந்து பேசும்போது அது நம்மளோட கோரிக்கைகளை நிறைவேற்றி வரும். இப்போ நம்ம இந்த தேய்பிர பஞ்சமி அன்னைக்கு இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு அதை ஏற்றும்போது நம்ம வந்து குறைகளை நம்மளை சொல்லணும். கடன் சுமை குறைய வேண்டும், வருமானம் பெருக வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை கிரகித்து கொண்டு அது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அது வந்து பலனை கொடுக்கும். அந்தளவுக்கு கற்பூரவல்லிக்கு ஒரு சக்தி இருக்குது.
நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக வரும். இந்த வாசனை வந்து நேர்மறை ஆற்றல்களை கொடுக்கும், எதிர்மறை ஆற்றல்களே வந்து விரட்டி விட்டுரும். வீட்டுக்குள்ளே வந்து நல்ல சக்திகளை தான் வரும். கண் திருஷ்டி, இந்த மாதிரி பொறாமை எண்ணையும் எண்ணத்தோடு பார்க்குறவங்க, இதை எல்லாத்தையும் வந்து நீக்கிடும் இந்த கற்பூரவல்லியில். அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இது முருகனின் அருள் பெற்றதுனால இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அருள் சக்தி இருக்குது. இது தெய்வீக தாவரம், இது ஒரு தெய்வீக மூலிகை செடின்றனால இதுக்கு அபரிவிதமான சக்திகள் அதிகமாக இருக்கிறனால இதை நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்ன கேட்குறோமோ அந்த வரம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் அந்த திதி அந்த நாள் அப்படி வந்து நம்ம செய்யும்போது அதுக்கு அபரிவிதமான சக்தி கிடைக்குது. அதனால அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுறோமோ அதை வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும். இந்த கற்பூரவல்லி இலையிட்ட நீங்கள் வேண்ட அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் என்ன வேணாலும் அதுக்கிட்ட பேசலாம், அது கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். நீங்கள் அதுக்கிட்ட தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு புண்ணியம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் உண்டு. இந்த கற்பூரவல்லி இலைகள் காய்ந்து இருந்துச்சுன்னா கூட, இல்லை பறித்து காய வச்சு கூட நீங்கள் தூபமாக கூட வீட்டில் போடலாம். இப்படி தூபமாக நீங்கள் வீட்டில் போட்டுக்கிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள்லாம் போய் நேர்மறை சக்திகள் வரும். வீட்டில் வந்து வறுமை என்பதே இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, எல்லாமே தீர்ந்துடும், நல்லதே நடக்கும். நிறைய துர்சக்திகளை வந்து விரட்டி எடுக்கும் ஆற்றல் கொண்டது இந்த கற்பூரவல்லி. இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.